இந்திய திரைப்படம் வந்து தொலைக்காட்சி தயாரிப்பாளர் கில்டில் வந்து இருக்காரா இருக்கார். கடந்த 28ஆம் தேதி அரசாங்க இதழில் கில்டு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. திரு ஜாக்வார் தங்கம் அவர்கள் அறிவித்ததே மறைத்து, உறுப்பினர்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயங்களும் மறைத்துவிட்டு வர உறுப்பினர்களிடம் சந்தா ரினியூவலும் டைட்டில் ரினியூவலும் புதிதாக உறுப்பினர் சேர்த்து பணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அதற்கு ரசீப்பு கொடுத்து சட்டவிரோதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை தடுப்பதற்காக நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் சென்ற பொழுது அவர் அடையாளத்தில் வச்சு என்னை மிரட்டுகிறார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, இதை வந்து தடுக்க வேண்டும் என்றதாக தான் நான் வந்து மீடியாவில் வந்து இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா உறுப்பினர்களுக்கு யாருக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்றது, இதை தெரியப்படுத்தணுன்றதான் என்னுடைய வேலை. அதனால அவர் மீது வந்து சட்டத்துக்கு விரோதமாக அவர் கலை சொல்றதை வந்து தடுத்து நிறுத்த சொல்லி அரசாங்கத்திடமும் பதிவுத்துறையிடமும் நான் புகார் செய்ய உள்ளேன். அந்த புகார் மனுவில் இந்த அரசாங்கம் ஏற்றெடுத்து இதை நடத்த வேண்டும் நான் கேட்குறோம். ஏன்னா அதுக்கப்புறமா நாங்கள் எலெக்ட்ரிக் பண்ணி வச்சு நாங்கள் இது பண்ண நடத்துறோம். ஆனால் ஜாக்வாரை உடனடியாக கைது செய்து இதை அரசாங்கம் ஏற்றெடுக்கணும் வேண்டும் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம். இப்போ சொல்லுங்க, இப்போ வந்து அண்ணா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பணத்தை அவர் வந்து